कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयां तस्मदिष्टार्थसिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுயஜாதங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம பிராணத்தை பார்த்து தான் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதத்துடைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 4 2022 சுபக்ருத்து வருடம் சித்திரை மாதம் 13 மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி வளர்பிறை திருத்தியை திதி விசாகம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 12 ஒரு 1:30 வரையும் யமகண்டம் காலை 7:30 9 வரையும் குளிகை 10:30 12 வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 9 முதல் 10 வரையும் 1:30 2:30 வரையும் 3:00 முதல் 4 வரையும் 7:00 முதல் 8 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ரொம்ப கம்மியாக பேசுவீங்க, ரொம்ப அதிகமாக பேச மாட்டீங்க. நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள்லையும் பயங்கரமான லாஜிக்கல் இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுவீங்க. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சத்தம் இல்லாமல் பேசினாலுமே அதில் பயங்கரமான ஆழமான பாயிண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு வேல்யூ கொடுக்கும், மதிப்பு மரியாதை அதிகரிச்சு கொடுக்கும். நிறையா பொன்பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ரிஷபராசி நண்பர்களுக்கு தலைமை பதவி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும், உங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். எல்லா விஷயமுமே உங்களுக்கு நல்லா நடக்கும். தலை சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் உடம்பு மட்டும் லைட்டாக படுத்தும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். மிதுன ராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கான மிக முக்கியமான ஒரு ஆடம்பர செலவு பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு மருத்துவ செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொலைதூர பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அம்சங்கள், எஜுகேஷனுக்காக சில செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இல்லை பொன் வாங்கக்கூடிய அம்சங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்க போகிறது. அது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு தொழில் வியாபாரம் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் இனிமேல் இருக்காது, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாள், குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள், வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை லாபம் பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சிம்மராசி நண்பர்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், அடுத்த லெவல் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அட்வைசர் ரோலுக்கு உட்காரக்கூடிய வாய்ப்புகள், எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு வரப்போகிறதுன்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் குருமார்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கலியுக காமதேனோ கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் சந்நிதிக்கு சென்று மடத்திற்கு சென்று சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்யும் பொழுது ஏராளமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமத்தோடைய எஃபெக்ட்டுங்கிறது கொஞ்சம் இருக்கும். மெயினாக அஜீரண கோளாறுகள், அதே மாதிரி மனசில் தேவையில்லாத பயம் கலக்கம், தண்ட செலவுகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படிங்கக்கூடிய அந்த சோசரத்தை சொல்லி பூஜ்யஸ்ரீ குரு ராகவேந்திரோடைய ஃபோட்டோ வச்சு 5 நெய்வீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும்பொழுது இந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் எதுவுமே உங்களை பாதிக்காதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு
பல விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அபாரமான பேச்சு திறமை, அசாத்தியமாக பேசக்கூடிய திறமை, யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை. இந்த மாதிரி உங்கள் திறமைகள்லாம் பார்த்து கணவனாக இருந்தால் மனைவி அப்படியே திகச்சு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். மனைவியாக இருந்தால் கணவர் அப்படியே உங்களை பார்த்து அப்படியே மெர்சலாயிருவார். இந்த மொழியில் சொல்லணும்னா இப்போ இப்படி தான் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பழைய விஷயங்களாக இருந்தாலும் அதை புதுசாக மாற்றக்கூடிய வல்லமை என்ற நாள் உங்களுக்கு உண்டு. பழைய நகைகளை போட்டு புது நகை வாங்கிறது, குழந்தைகள் சென்டம் எடுக்கிறது, மார்க்ஸில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறது, போட்டித் தேர்வுகள் அபார வெற்றி பெறுவது, நீங்கள் நினச்ச ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் படிப்புகள்லாம் எடுத்து படிக்கலாம், பெரிய பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், நிறையா பேருக்கு ஒரு பெரிய ரோல்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி கூடக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கு தகுந்தவாறு ஊதியங்களும் பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு உள்ளது. மகர ராசி நண்பர்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. எப்படி தான் இந்த பாசிட்டிவிட்டி வருதுன்னு தெரியாது, ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய நல்ல ஃப்யூச்சர் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு திறமை உங்களுக்கு உண்டு. அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயுமே ஏற்றம் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. கும்பராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம், கனமான பண வரவு, திருப்தி, சந்தோஷம், எல்லாத்துலேயுமே மேன்மை அடையக்கூடிய ஒரு பாக்கியம். பேங்கிங் சம்மந்தப்பட்ட செக்டர், டீச்சிங் சம்மந்தப்பட்ட செக்டர், ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும். காய்கறி வியாபாரம், பல சரக்கு கடை வியாபாரம், குழந்தைகளுடைய பொம்மை வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் உண்டு. பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு வாகன போக்குவரத்து சார்ந்த எந்த துறைகள் நீங்கள் இருந்தாலும் சரி, அறிவுரை கூறக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு மேன்மை விடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். மனசில் நிறையா தெளிவு பறக்கும். பத்து பேர் வந்து உங்களை நல்லவங்கன்னு சொல்லி முத்திரை குத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.